கோலி டாக் கோலிவுட் நியூஸ். பிறந்தநாள் அணைக்கு ரசிகர்களை சந்திக்கிறாரு ரஜினிகாந்த். இந்த ஆண்டு தன்னோட பிறந்தநாள் அணைக்கு ரசிகர்களை சந்திக்க முடிவு செஞ்சிருக்காரு ரஜினிகாந்த். முன்னாடியெல்லாம் ஆண்டுதோறும் தன்னோட பிறந்தநாள் அணிக்கு ரசிகர்களை சந்திச்சுட்டு வந்த ரஜினி 1996 சந்திக்கிறத தவிர்த்துட்டு இருக்காரு. ஆனாலும் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன போது தனக்காக பிரார்த்தனைகள் செஞ்சோம், மண் சோறு சாப்பிட்டோம், மலை கோயிலுக்கு முழங்கால நடந்து போயோம் வேண்டுகின்ற ரசிகர்களோட அன்புக்கு மரியாதை செலுத்தும் விதமா 12/12/2012 அன்னைக்கு நடந்த பிறந்தநாள் விழாவில் ரசிகர்களை சந்திச்சாரு. அதுவும் சாதாரணமாக இல்லை, பெரிய மாநாடு போன்ற விழாவில். இந்த முறை மீண்டும் ரசிகர்களை சந்திக்கும் முடிவுக்கு வந்திருக்காரு ரஜினி. வரும் டிசம்பர் 12 தன்னோட பிறந்தநாளில் ரசிகர்களை சந்திக்க போறாரு. அன்னைக்கு தான் அவரோட லிங்கா படமும் வெளியாகுது. ரஜினி தனிக்கட்சி ஆரம்பிச்சு அரசியலில் ஈடுபடணும்னு ரசிகர்கள் வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் பாரதிய ஜனதாவில் ரஜினியை இணைச்சு முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க அந்த கட்சியினர் முயற்சித்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே தன்னோட ரசிகர் மன்றங்களை கணக்கெடுக்குமாறு நிர்வாகிகளுக்கு ரஜினி உத்தரவிட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில ரசிகர்களை அவர் சந்திச்சு பேச இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது.